அனுமதி இல்லாமல் எந்த குறையும் கிடையாது. ஒவ்வொரு குறையாக பார்த்து எந்த மாவட்டத்திலே கிடையாது. இரண்டாவது, லைசன்ஸ் இல்லாமலேயே குவாரிகளை ஓட்டுவது, இஷ்டத்துக்கு எடுத்துக்கொள்ள சொல்வது, இவையெல்லாம் அந்த காலத்தில் நடைபெற்றவைகள். இப்பொழுது நாங்கள் அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த பஸ் ஸ்டாண்டு குரானா வந்த மாதிரி இருக்குது. ஆங்காங்கு சோர்ந்து போய், அதாவது எல்லா ஊரில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், ஒரு ஆட்சி எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பார்க்குறத பார்க்குறது ரொம்ப இல்லை. அதனால தான் இப்போ நான் வந்து இந்த தாறுமாறாக இருக்கிற கடைகள்லாம் அகற்றப்பட்டு இருபுறமும் பார்க்குறதுக்கு இதுவாக முகப்பு அதுவாக முகப்புன்னு தெரியாத அளவுக்கு உள்ளூர் வருவதும் போவதும் நான் அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். மூன்றாவதாக, ஒரு திட்டமில்லாத சரியான திட்டம் இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டை அமைச்சிருக்கிறார்கள். பழைய காலத்தில் அமைச்சது மட்டும் இல்லை, எங்கேயாவது இப்போ ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, இப்படி கட்டியிருக்காங்க பஸ் ஸ்டேக்கிறனா பள்ளமாயிடுச்சு, ஏன் அது மேடாக கட்டக்கூடாதான்னா பக்கத்தில் இருக்கிறவங்க தனியார் இருக்க அவங்களை பாதிக்கணும், தனியார் பாதிக்கின்றதுக்காகவே இவங்க பாதித்து ஒரு பிளானை போட்டு கட்டியிருக்காங்க. இது குறித்து நான் சொன்னவைகளை செய்யாவிட்டால், நான் இது குறித்து தனியாக ஒரு கடிதம் எழுதி ஆதியில் இருந்து ஒரு விசாரணை கமிஷன் போட்டு இதை தப்பு பண்ண அதிகாரிகள் அல்லது வேறு யார் என்பதையெல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கலாமா என்ற ஒரு யோசனை செய்திருக்கிறேன்.